கடந்த ஒரு வாரமா எல்லாரும் பேசக்கூடிய பேசப்பட வேண்டிய ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹாலிவுட்ல மிக பிரம்மாண்டமா பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செலவு செஞ்சு பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரும்னு எதிர்பார்த்து வெளியான திரைப்படம் தான் ஈட்டர்னல்ஸ். இந்த திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நோய் தொற்று காலகட்டத்தில் திரையரங்குகள் மூடப்பட்ட நிலையில் இந்த திரைப்படம் திரையிடப்படுமா படாதா அப்படின்ற பல்வேறு விதமான தயக்கங்கள் நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் உடைச்சிருந்து திரையரங்குகள் திறக்கப்பட்ட உடனே ஈட்டர்னல்ஸ் வெற்றிகரமாக உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆச்சு. மார்வெல் உலகத்தில் இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த பெயர் பரிச்சயமாக இருக்கும் அப்படின்றத இல்லளவும் சந்தேகம் இல்லை. மார்வல் திரைப்பட குழு சார்பாக 26வது திரைப்படமாக ஒரு சாகச ஒரு சூப்பர்மேன் கதையை உருவாக்கியிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவெஞ்சர்ஸோட என் கேமோட தொடக்கத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது பல 100,000 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 7,000 வருஷம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடியே ஒரு விண்மீன் கூட்டத்தால் விண்மீன்களை உருவாக்கக்கூடியவங்க தான் வந்து இந்த ஈட்டர்னல்ஸ். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க வந்து டிவியேட்டியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறக்கூடிய ஒரு மிருகங்கள். அவங்க வந்து மனித இனங்களை வந்து அழிக்கிறதாகவும் இவங்க வந்து அந்த டிவியேட்டியன்ஸ்லேருந்து மனிதர்களை காக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஈட்டர்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பேர் இருக்காங்க. 10 பேருக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான சக்திகள். அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே 10 சூப்பர் ஹீரோக்கள் அழைக்கக்கூடிய ஈட்டர்னல்ஸ் டிவியன்ஸ் அப்படின்ற தீயகுணம் கொண்ட மிருகங்களை அழிக்கிறதுக்கும் மனித இனத்தை காப்பாற்றுறதுக்கும் அனுப்பப்படுறாங்க. 10 சூப்பர் ஹீரோக்களை ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஸ்பெஷலான சக்தி இருக்கு. இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு 1000 வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு வயசு ஆகாது. அது மட்டும் இல்லாமல் யாராலையும் அவங்கள கொல்லவும் முடியாது. இந்த 10 சூப்பர் ஹீரோக்களும் போராடி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து டிவியேஷன் அதாவது அந்த மிருகங்களை வந்து அழிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே எல்லா மிருகத்தையும் அழிச்சிட்டோன்னு இவங்க நினச்ச நிலையில் இந்த 10 சூப்பர் ஹீரோக்களும் ஓகே இந்த உலகம் வந்து அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200-300 வருஷமாக அவங்களுடைய வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஈட்டர்னல்ஸில் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து இன்னொரு மனித இனத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆண் மீது காதல் வருது. அவர் வந்து பயங்கரமாக இவரை லவ் பண்ணுறாரு, நீ தான் என் உலகம்னு சுற்றி வராங்க. அப்படி ரெண்டு பேரும் இது பண்ணும்போது ஈட்டர்னல்ஸில் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய அதிக பவர் இருக்கக்கூடிய ஒருவரை தான் இந்த பெண் வந்து காதலிச்சாங்க. அவங்களுக்கு கல்யாணமும் ஆகிட்டு இருந்தது. இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு டிவியன்ட் தண்ணிக்குள்ளேருந்து மேலே வந்து இவங்களை வந்து தாக்குது. இந்த இடத்துல தான் படம் வந்து படு சுவாரஸ்யமாக இருக்குது. அதுக்கப்புறமா படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈட்டர்னல்ஸ் கதாபாத்திரத்தில் இருக்கவங்க எல்லாருமே வராங்க. அதாவது ஒருத்தருக்கு பறக்கிற சக்தி லேசர் லைட் வரும், அவர் தான் பெரிய சக்தி. இன்னொருத்தங்க எதை வந்தாலும் நம்ம மனசில் நினைக்கிறத மாற்றிடுவாங்க. ஒன்று ஐஸ் கட்டியாக மாற்றுவாங்க, மரத்தை தனியாக மாற்றுவாங்க, இது மாதிரி ஒரு சக்தி. இன்னொருத்தங்களுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணுற சக்தி, இன்னொருத்தருக்கு மனிதர்களுடைய மனசை வந்து படிக்கக்கூடிய அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி. இது மாதிரி 10 வித்தியாசமான சக்தி கொண்டவங்க எல்லாருமே இந்த நம்ம உலகத்தில் பல்வேறு இடங்களில் பிரிஞ்சு அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மியூட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது, அதாவது அந்த விண்மீன் தான் வந்து பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த சக்தி இருக்கக்கூடிய விதையை வந்து பூமியில் நான் புதைச்சி வச்சுருக்கேன், அதுக்கு தேவைப்படக்கூடிய அதுக்கு உயிர் வரணும் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய மனுஷங்க எல்லாமே சாகணும் அப்படின்னு இந்த விண்மீன் கொடுத்த அரசன் வந்து இவங்களுக்கு ஈட்டர்னல்ஸ்க்கு கட்டளையிடுறாரு. ஆனால் இந்த ஈட்டர்னல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மனுஷங்க மேலே இருக்கக்கூடிய பாசத்தாலையும் அவங்களோட நெருங்கி பழகினதுனாலையும் எங்களால் இந்த மனித இனத்துக்கு சேதம் நடக்கக்கூடாது, ஒரு உயிர் கூட போக விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த சூப்பர் பவர் கொண்ட இந்த ஹீரோன்னு சொல்லலாம், அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே எகென்ஸ்ட் ஆயிடுறாரு, வில்லனாக மாறுறாரு. இல்லை, நான் எப்போவுமே என்னுடைய எஜமானுக்கு வந்து நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் தனி மனுஷனை எதிர்க்கிறாரு. இந்த நிலையில் என்ன பண்ணுது, டிவியன்ட் வந்து இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக சாகடிச்சு அவங்களுடைய சக்தியை அது அபகரிச்சிக்குது. இதனால் ஈட்டர்னல்ஸோட சக்தி குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி 3 நபர்களுக்கு மேலே வந்து கொல்லப்பட்டுடுறாங்க. கொல்லப்பட்டும் போது என்னாச்சுன்னா, இவங்க என்ன பண்ணலாம் பூமியை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. இதில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடலுக்கு அடியில் எரிமலை குழம்புலேருந்து வரக்கூடிய அந்த மியூட்டன்ட்டை வந்து எப்படியாவது நம்ம வந்து ஆஃப் பண்ணணும், அப்போ தான் இந்த பூமி பேரழிவுலேருந்து தப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையை வந்து தண்ணியில் வச்சு அதை ஃபுல்லாக வந்து ஐஸ் கட்டியாக மாற்றி அதை வந்து செதைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் கிளைமேக்ஸ். ஸோ இதை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்த்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். படம் ஆரம்பித்த 10 நிமிஷம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நடுவில் ஒரு 20-30 நிமிஷம் பயங்கரமாக தூக்கம் வரும், அதுக்கப்புறமா இன்ட்ரோல் வரும்போது ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும், அதே மாதிரி இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கு பின்னாடியும் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆக்ஷன் சீன், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வர வர 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே வந்து இப்படி நடந்தது இங்கே இப்படி நடந்துட்டு பல்வேறு விதமான கதை கட்டியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது
தூக்கம் வராதவங்களுக்கு கூட கண்டிப்பாக வந்து தூக்கம் வரும். நான் தெரிஞ்சு தெரியாமலோ இந்த திரைப்படத்தை நைட்டு தியேட்டரில் போய் பார்க்கும்போது உண்மையாகவே சில இடங்களில் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எதிர்பார்த்து போகாதீங்க. சும்மா உங்களுக்கு வந்து ஈட்டர்னல்ஸ் ஒரு மார்வல் குழுமத்திலேருந்து ஒரு படம் வந்திருக்கு அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படம் பார்க்கலாம். ஒரு டைம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒர்த்து.